வேதத்தை என்னோடு சேர்ந்து ஆதியாகமம் 26 அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளும் 12 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று பார்க்கிறோம். எந்த வருஷத்தில்? அந்த வருஷத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது 2018 என்று சொல்லி ரொம்ப சத்தம் கம்மியா இருக்கு. ஆண்டவர் என் ஆசீர்வதிப்பார்னு சொல்றது கூட பலருக்கு சந்தேகமா இருக்கு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு தந்த வாக்கு தத்தம் ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் 1 பேதுரு 5:6 நமக்கு புது வருடத்தில் நமக்கு வாக்கு தத்தம் செய்தார். அதன் அடிப்படையில் ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறார், எதன் அடிப்படையில் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஈசாக்கை அங்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை என்ன செய்தார்? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உலக ஆசீர்வாதம் வேறு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேறு. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி உலக மனிதனோடு தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஒருவேளை இத்தனை வருடம் நீங்கள் வேறு யாரை வைத்தாவது உங்களை ஒப்பிட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேதனை கூட்டாது, அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். உலக மனிதனுடைய ஆசீர்வாதம் அது தற்காலிகமானது, அது பாதாளத்துக்குரியது. ஆனால் உங்களுக்கும் எனக்குமான ஆசீர்வாதம் அது பரலோகத்திற்கு சொந்தமானதாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சொத்து வசதியை வைத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அது உலக ஆசீர்வாதம். நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஈசாக்கு யார் என்று சொன்னால், ஈசாக்குடைய பேருக்கான அர்த்தம் நகைப்பு என்று சொல்லுகிறார்கள். என்ன பேரு? நகைப்பு. இந்த ஈசாக்கு கிட்டத்தட்ட 25 வாக்கு தத்தம் செய்த பின்பு அவருடைய தகப்பனார் காத்திருந்த ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பெற்ற பிள்ளைதான் இந்த ஈசாக்கு. வேதத்திலே முற்பிதாக்களில் அதிக வருடம் வாழ்ந்ததும் ஈசாக்கு தான். இந்த ஈசாக்கு என்கிற ஒரு மனிதன் வேதத்தில் எல்லாரை காட்டிலும் முற்பிதாக்களில் அதிக வருடம் வாழ்ந்த ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம் ஈசாக். இப்பொழுதுதான் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்போ இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை 100% பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அதனோடு சேர்த்து அவர் வேதனையை கூட்டுவதே இல்லை. இந்த வருடத்தில் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தான் என்பதுதான் காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 24:63 நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்களை வர கண்டான் என்று பார்க்கிறோம். நல்ல கவனிங்கள், 100% ஆசீர்வாதத்தை பெற்றதற்கான அஸ்திபாரம் அவன் வாழ்க்கையில் தியானம் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். வேதத்தில் முதல் முதலாக ஒரு மனிதன் தியானம் செய்திருப்பான் என்றால் அது ஈசாக்காகத்தான் இருக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் தியானம் செய்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறான். இன்றைக்கு பார்க்கலாம், நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்முடைய பள்ளிக்கூடத்துலலாம் என்ன தியானத்தை கொண்டு வராங்க சொல்லுங்கள், எதை கொண்டு வராங்க? யோகாவை கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. ஏன் யோகாவை கொண்டு வராங்க? பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? கவனமாக இருக்கணுமா? ஷார்ப்பாக இருக்கணுமா? நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய பெற்றோர் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தியானம்தான், அது ஆண்டவருடைய வார்த்தையாக மாத்திரம்தான் இருக்க முடியும். இன்றைக்கு உலக மனிதன் பல வழிகளில் தியானத்தை கொண்டு வர நினைக்கிறான். ஆனால் ஈசாக்கு புதிய தரிசன சபை கிடையாது, ஏஜி சபை கிடையாது, எந்த சபையும் இல்லாத நாட்களில் அவன் வாழ்க்கையில் அவன் தியானம் செய்தான் என்று வாழ்க்கையில் பார்க்கிறோம். எத்தனை பேர் 2017 வரை நீங்கள் தியானம் செய்யாமல் இருந்திருக்கலாம். 2018 ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்கள் வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமேன், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் இத்தனை நாட்கள் தியானம் செய்யாமல் இருந்திருப்பீங்கன்னா
இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேட்கணும். இன்னைக்கு பலர் ஏன் தியானம் செய்ய முடியவில்லை என்றால், அவங்களுக்குள்ள பல கவலை, பல பிரச்சனை, பல மன அழுத்தம், பிள்ளைகளை குறித்த போராட்டம், இது இருக்கிறபடியினால்தான் இன்னைக்கு தியானம் பண்ண முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் எந்த மனுஷன் வேத வசனத்தை தியானமாக கொள்கிறானோ, இந்த கவலையெல்லாம் அவனை விட்டு வெளியே போகிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு எந்த மனுஷன் 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், எந்த மனுஷன் தன்னை ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர், எத்தனை முறை இதுவரை நீங்கள் தியானம் செய்திருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். தியானம் செய்யாமல் இருந்திருப்பீர்கள் என்றால், தியானம்னா முதல்ல நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, சங்கீதம் 131 சங்கீதம் 2 வசனம். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாவை, ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுதல் தான் தியானத்தின் அஸ்திபாரம். இப்போ இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார்றோம்னா, இன்னைக்கு பலருக்கு சபைக்குள்ளே வந்த பின்போ என்ன செய்ய முடியல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க, நல்லா கவனிங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்ய முடியல, கவனிக்க முடியல. இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவருடைய சிந்தை எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார், பாஸ்டர் நான் வெளியில் இருக்கும்பொழுதெல்லாம் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைன்னு கேட்கும்பொழுது என் சிந்தை ஒரு நாள் கூட வார்த்தை பக்கம் இல்லைன்னு சொன்னார். அவருக்காக நான் ஜெபித்தேன், நான் சொன்னேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் வாயினால் முதல்ல நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, அது உங்கள் வாழ்க்கையில் தியானத்துக்கு உள்ளே போகும் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் தியானிக்காமல், ஒரு வார்த்தையை வசனத்தை உங்களுக்குள் கொண்டு வராமல், உங்கள் சிந்தை, உங்கள் கவலை, உங்களுடைய போராட்டம் இது மாறவே மாறாது. இத்தனை பிரச்சனைகளை உங்கள் சிந்தைக்குள் பிசாசு வைத்திருக்கிறான். ஆனால் எந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறானோ, அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியே கொண்டு போடுகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் 1:2 வசனம் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும், சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் யாரா, பாக்கியவான். அப்படிப்பட்ட தியானம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை செய்யலனா, இந்த வருடத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தியானம் பண்ணுறதுக்கு கிருப தாங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ண தாங்க, கிருப தியானம் பண்ண. இந்த வாரத்தில் அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் சிந்தைக்குள்ளே கொண்டு வரணும், சிந்தைக்குள்ளே வந்து அந்த வசனம் வேலை செய்யணும். ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே, இந்த வருஷத்தில் என்னையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரே, ஆண்டவரே எப்போ என்னை ஆசீர்வதிப்பீங்க, அதற்கான வாக்கு தத்தங்கள், இப்படி சொல்லி சிந்தையில் அந்த வசனம் வரணும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் சிந்தையை தியானிக்க முடியாதபடி பல காரியங்கள் அடைத்து வைத்திருக்கிறது, பிரச்சனை அடைத்து வைத்திருக்கிறது, குடும்ப பாரங்கள் அடைத்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பிரச்சனை, இந்த பாடுகள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் வேத வசனத்தை தியானிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். இன்றைக்கு உலகத்துக்கு பின்னாடி போறவங்களால இந்த ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க முடியாது. ஆனால் சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிப்பேன் என்று சொல்லி. இன்னைக்கு பல வழிகளில் உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு யோகா காரியங்களை கற்றுக் கொடுத்து வேறு தியானத்துக்கு கொண்டு போகும்பொழுது, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லி ஆண்டவர் பக்கமாய் தியானிக்க நீங்கள் திருப்ப வேண்டும். மெடிடேட், மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் போய் ஒரு டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், நீங்கள் எவ்வளோ நேரம் சும்மா என்ன செய்கிறீங்க, நீங்கள் அப்படியே யோசித்து ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னு கேட்பான். இப்போ யோகாவில் என்ன சொல்லித்தராங்க, யோகாவில் உட்கார சொல்லுவாங்க, உட்கார்ந்த உடனே என்ன சொல்லணுமா, கண்ணை மூடுங்க, அடுத்தது மூச்சை என்ன செய்யுங்க, மூச்சை கொஞ்சம் உள்ளே, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், ஐயோ இதுக்கு மேலே நான் என்ன செய்வேன், டக்குன்னு கண்ணை திறந்துடுறேன். ஏன், இன்றைக்கு வேறு நிலைகளில் கொண்டு போவதற்கு தியானத்தை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோருக்கு தெரிந்த ஒரே ஒரு தியானம், அது என் ஆண்டவருடைய வார்த்தையாய்த்தான் இருக்க முடியும். 100% ஈசாக்கு ஆசீர்வாதம் பெற்றான் என்றால் அவன் வாழ்க்கையில் முதலாவது நீங்கள் தியானத்தை பார்க்கலாம். சங்கீதக்காரர் இன்னொரு வார்த்தையில் சொல்லுகிறார் தியானத்தை குறித்து, கவனியுங்கள், வாசிக்கலாம் சங்கீதம் 104:34 வசனம், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும், நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேனா, மகிழ்வேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 19:14 வசனம் பாருங்கள், தியானத்தை குறித்து இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, என் வாயின் வார்த்தைகளும்
என் இருதயத்தின் தியானமும் உம்மது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இன்னைக்கு உங்கள் சிந்தை எதை குறித்து தியானிக்குது? உங்கள் சிந்தை எதை குறித்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு? உங்கள் குடும்ப பாரத்தையே காண்பித்து தேவனை தியானிக்க முடியாதபடி இத்தனை ஆண்டுகள் பிசாசு உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து அதிகமாக தியானிக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க முடியலனா இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை குறித்து நான் அதிகமாக தியானிப்பேன். ஆண்டவரே, ஐ வில் மெடிடேட் யுவர் வேர்ட். எந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை தான் சிந்தைக்குள்ளே கொண்டு வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தை சிந்தைக்குள்ளே போகாதபடி பல தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை காண்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் மாய்மால உலகத்தை உங்களுக்கு காண்பித்து உலகத்தை குறித்து யோசிக்க வைக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு எந்த தேவ பிள்ளை ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறதோ அந்த பிள்ளை கத்தரை போலவே மாறிவிடும். எந்த மனுஷன் ஆண்டவரை போல அந்த வசனத்தை தியானிக்கிறானோ அவன் ஆண்டவரை போலவே மாற ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப முடியுமா? உங்கள் தியானம், உங்கள் யோசனை எல்லாம் ஆண்டவர் பக்கமாய் திருப்ப முடியுமா? சாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் 100% ஆசீர்வாதத்தை பெற்றதற்கான அஸ்திபாரம் அவன் வாழ்க்கையில் அவன் கர்த்தரை தியானிக்கிறவனாயிருந்தான். சாயங்கால வேளையில் தியானத்திற்கு தனியாய் போகிறான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? இன்னைக்கு ஆண்டவற்றை உங்கள் சிந்தையை ஒப்பு கொடுக்க முடியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சிந்தை உங்கள் சரீரத்தின் தலைநகரம். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் சரீரத்துடைய தலைநகரம். இதில் பிசாசு ஒரு விதையை போட்டுட்டான்னா அன்னைக்கு பூரா முழுமையாக என்ன செய்வாங்க? அதே குறித்து யோசிப்பாங்க. ஐயோ, அந்த பிரச்சனை இப்படி ஆயிடுச்சே, இப்படி போச்சே, அப்படி வந்துச்சே. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு விதை விழும்போது உடனடியாக அது வேத வசனத்தினால அது களை அறுக்கப்படணும். ஒரு பிரச்சனை உங்கள் சிந்தைக்குள்ளே வரும்பொழுதே நீங்கள் சொல்லணும், என் கர்த்தர் பெரியவர், எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், என்னோடு அவர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படி சொல்லிடுவீங்கன்னா அந்த பிசாசு போடுகிற அந்த சிந்தையில் போடுகிற அந்த வார்த்தை இந்த தலைநகரத்தை விட்டு வெளியில் போயிடும். இன்னைக்கு தற்கொலை ஏன் இத்தனை பேர் செய்து கொள்கிறார்கள்? ஒரு வருடத்தில் இன்னைக்கு போய் முடிந்தால் செய்தி எடுத்து பாருங்க, இந்த வருடத்தில் அதிக தற்கொலைகள் நடந்திருக்கிறது. காரணம், அவங்க சிந்தையில எல்லாம் தவறாக ஒரு விதை போடப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தையை நீங்கள் ஆண்டவர் பக்கமாய் திருப்பணும். வசனத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். தியானத்துக்கு நேராக உங்கள் சிந்தை திருப்பப்பட வேண்டும். இங்கு பக்தன் சொல்கிறா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய தியானமோ, என்னுடைய இருதயத்தின் தியானமோ, என்னுடைய அந்த வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 19 வாசியுங்கள். சொன்ன வசனத்தை வாசியுங்கள். 14 என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்படி இருக்கட்டுமா? பிரீதியாக இருப்பதாக. ஆண்டவரே, இன்னைக்கு நான் யோசிக்கிற யோசனை சிந்த எல்லாம் உங்கள் வார்த்தையாக மாறட்டும். ஒரு விஷயம் எல்லாம் வலது கரத்தை சிந்தையில் வைத்துக் கொள்ளலாமா? ஆண்டவற்றை கேட்கலாமா? சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க. நான் சொல்கிற ஜெபத்தை, ஆண்டவரே, என் சிந்தை முழுவதும் உம்முடைய வார்த்தையினால் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தினால் நிரம்பட்ட. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி இந்த சிந்தையை ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க, வேத வசனத்தினால நிரப்புங்க. உலக மனிதன் பல வழிகளை யோசிக்கலாம், இப்படி இவங்களை கவுத்திடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை மாற்றி செஞ்சிடலாமா, இங்கே ஓடிடலாமா, அவங்கள போய் பேசிடலாமா. இது உலக மனிதனுடைய சிந்தை. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய சிந்தை எப்படி இருக்கும் என்றால் தேவனுடைய வார்த்தையினால் அவனுடைய சிந்தை முழுவதும் தியானிக்கப்படும். எந்த மனுஷன் அந்த வார்த்தையை சிந்தைக்குள்ள வைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிதான ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ரெண்டாவது, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது பார்க்கலாம், வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அடுத்த குணத்தை பாருங்கள். ஆண்டவர் அவனை 100% ஆசீர்வதித்தது. ஆதியாகமம் 24:67 அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். இது ரொம்ப முக்கியமானது. போதும், எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை ஈசாக்கை குறித்து நான் தியானிக்கும் பொழுது நான் ஆண்டவற்றை கேட்ட, ஆண்டவரே, இந்த வசனத்தை சபைக்கு நான் சொல்லணுமா வேண்டாமா என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் இருதயத்தில் போட்டவர்களுக்கு முன்பதாக அந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். நல்லா கவனியுங்கள், ஈசாக்கு ரெபேக்காளை தன் மனைவியாக்கி கொண்ட பின்பு என்ன செய்தானாம் சொல்லுங்க? என்ன செய்தான்? நேசித்தான். இன்னைக்கு நம்முடைய உலகம் என்ன செய்கிறது என்றால் நேசித்த பின்பு என்ன செய்கிறார்கள்? வேதத்துக்கு எப்படி முரண்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறோம் என்பதை நீங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். நேசித்த பின்பு அவர்களை மனைவியாக்க ஈசாக்கு செய்யவில்லை,
நேசிக்கிறதுக்கு முன்பதாக மனைவியாக்கி கொண்டு அவளை என்ன செய்தாராம், நேசித்தாராம். இது ஒருவேளை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்ன செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். இதை கேட்பதற்கு சற்று கடினமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் எது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்றால் மனைவியாக்கின பின்பு நேசிப்பது தான் ஒரு பெற்றோருக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எந்த பெற்றோரும் இந்த நாட்களில் இந்த காதல் காரியங்களுக்கு நீங்கள் ஒரு நாளும் உடந்தையாக இருக்காதீர்கள். தீர்மானத்தை எடுங்கள், என் பிள்ளைகளுக்கு நான் எதை சொல்ல வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்தின் அடிப்படையில் நடத்துவேன். இன்றைக்கு உலகத்தில் வெஸ்டர்ன் கல்ச்சர் இஸ் இன்சர்டட் டு தமிழ் கல்ச்சர். இன்றைக்கு நம்முடைய வேதத்தில் இருக்கிற இந்த அப்படி வார்த்தைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. வெளிநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 3 மாதம் ஒரு சகோதரியோடு நீங்கள் என்ன செய்யலாம், வாழலாம். உங்களுக்கு பிடிச்சா அதுக்கப்புறம் அவங்களை என்ன செய்யலாம். உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது போல இருக்கு, நான் தான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா கவனிங்க, வெளிநாட்டில் இப்பொழுது இருக்கிற நடைமுறை, சென்னையில் கூட அநேக பெற்றோர் இதை சொல்கிறார்கள், நீ அவ கூட 3 மாதம் இரு, உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன செய், கல்யாணம் பண்ணு, பிடிக்கலன்னா போயிட்டு அடுத்த பொண்ணு என்ன செய், அடுத்த 3 மாதம் பின்னாடி போயிட்டு. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து இது வேதத்திற்கு முரண்பட்டது. உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் தெளிவாய் சொல்ல வேண்டும், நான் யாரை சொல்கிறேனோ, இல்லை என்றால் எப்படி ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதோ அதை ஜெபம் பண்ணி தான் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்கிறதை அழுத்தமாய் உங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள். வேதத்தை தலைகளாக புரிந்து கொள்வது எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நான் சொல்லுகிறேன், வேதத்தில் அங்கே ஈசாக்கு தன் மனைவியாக்கின பின்பு நேசித்தாராம். இன்றைக்கு உலக கலாச்சாரம் சொல்லுது, அவள் கூட சுத்து, தேவைப்பட்டா திருமணம் செய். இது அல்லங்க, எந்த பெற்றோரும் எந்த வாலிப தம்பி தங்கச்சியும் இந்த நாட்களிலே காதல் போன்ற காரியங்களில் விழுந்து உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். காதலுக்கு ஆதரவாய் பேசுகிற எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள், காதலுக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் நீங்கள் காதலிப்பது உங்கள் மனைவியாக இருக்க வேண்டும், அது மனைவியை ஆக்கின பின்பாக இருக்க வேண்டும். இது உங்கள் இருதயத்திலே பதியப்படட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை ஆழமாய் சொல்லிக் கொடுங்கள், இதுதான் அவர்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதை தாண்டி செய்கிற எதுவுமே அவங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு பெற்றோர் கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரில் ஒரு திருமணம் நடக்கும் என்றால் அது, நான் சொல்லுகிறேன், அவர்கள் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. எந்த தம்பிமாராக இருக்கட்டும், எந்த தங்கச்சிமாராக இருக்கட்டும், நான் ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து சொல்லுகிறேன், நான் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறது தான், நீங்கள் சபைக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் ஒரு நாள் கெட்ட பேர் என்ன செய்திடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. பிசாஸ் இன்றைக்கு பல வழிகளில் முயற்சி செய்கிறார், குடும்பங்களை கலைப்பதற்கு, குடும்பங்களை உடைப்பதற்கு தவறான வழிகளில் போதனைகளை கொண்டு வருகிறார். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு வரைக்கும் திருமண பத்திரிகையில் ஈசாக்கு ரெபேக்காள் என்று அச்சிடுவதற்கான காரணம் அவன் மனைவியாக்கி கொண்ட பின்பு அவன் நேசித்தான் என்று பார்க்கிறோம். நீங்கள் கேட்கலாம், அப்படியா பாஸ்டர், அப்போ அப்பா அம்மாவா சேர்ந்து பார்த்த குடும்பத்தில் என்ன இல்லை பிரச்சனை இல்லையா பாஸ்டர், அங்கே கூட பிரச்சனை இருக்கே. நான் சொல்லுகிறேன், உண்மையான கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும் என்றால் அங்கு தேவனுடைய சமாதானம் இருக்கும். ஆண்டவர் இல்லாததுனால தான் சமாதானம் இல்லை, அது எந்த திருமணமாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு சரியான வழியில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள். பலருக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கும் பொழுது அது கஷ்டமாக இருக்கு. நான் சொல்லுகிறேன், அது கஷ்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவற்றை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே நாங்கள் உலகத்தானை போல் அல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவரே உங்கள் வழியில் நடக்கிற பிள்ளைகள். ஈசாக்கு 100% ஆசீர்வாதத்தை பெற்றதற்கான காரணம் அவன் வாழ்க்கையில் மனைவியாக்கிய பின்பு அவருடைய மனைவியை நேசித்தான் என்று பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த காரியத்திற்கு நேராக ஈசாக்கு வாழ்க்கையிலிருந்து நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 25:21 வாசிக்கலாம். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அம்மாமாரெல்லாம் சொல்கிறாங்க, நல்ல ஒரு வசனத்தை என்ன செஞ்சுருக்கிறீங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க பாஸ்டர், சரியான வசனத்தை. இத்தனை வருஷம் எங்களுக்கே என்ன செஞ்சீங்க, பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி தான் கரெக்டான ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. என் அருமையான சகோதரனே, இன்றைக்கு குடும்ப தலைவன் என்ற அங்கீகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். எதற்காக என்றால், குடும்பத்தை வெறும் அதிகாரம் செய்வதற்காக அல்ல, முதல் முதலாக குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், இந்த பக்கம் ரொம்ப சத்தம் கம்மியாக இருக்கு, ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், ப்ரைஸ் தி லார்ட். ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்திற்காக மனைவிக்காக என்ன செய்தார்,
எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டுகள் ஜெபித்தான் பாஸ்டர்? ஒரு நாளா, ரெண்டு நாளா? எத்தனை ஆண்டுகள் ஜெபித்தார்? வாசிங்கள் 26 வசனத்தை வாசிங்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிக்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு எத்தனை வயதா? எத்தனை வயதுல ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம்? எத்தனை வயது? என்னங்க போன வசனத்தை கவனிக்கலையா? எத்தனை வயசுல ஆரம்பிச்சிருக்கிறான்? 40 வயசுல ஆரம்பிச்ச ஜெபம் 20 வருஷமா அவங்க மனைவிக்காக தொடர்ந்து ஜெபித்தார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் இல்ல, எத்தனை ஆசீர்வாதமா தந்தார்? ரெட்ட பிள்ளையா தந்தார். நான் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவன் ஜெபிப்பான் என்றால், இன்றைக்கு சபையில வெறும் ஸ்திரீகளாக நிரம்பியிருப்பதல்ல, எந்த குடும்பத்தில் அந்த தலைவன் முழங்கால் பணியிடுகிறாரோ, நான் சொல்லுகிறேன், அத்தனை குடும்பமும் இருவிதமான ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த வருடத்தில் என் அருமையான சகோதரனே, சகோதரிய, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் என்று ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? ஈசாக்கு 20 வருடம் தம் மனைவிக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்தான். ஆண்டவரே, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில ஜெபம் நிச்சயமாய் சொல்லுகிறேன், பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு பலருக்கு ஜெபம் என்றால் என்னென்ன தெரியறதில்ல. இன்னைக்கு பலருக்கு ஜெபம் எப்படி இருக்குன்னா, கவனியுங்கள், ஆண்டவரே என் ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே, கரெக்டா முடியும். ஆண்டவரே எனக்காக ஜெபிக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என்ன தெரியுமா சொல்றாங்க முடிச்சுட்டு? ஆண்டவர் ஒன்றும் பேசவே என்ன செய்ய மாட்டேன்றார், பேச மாட்டேன்றாரு. ஒரு நேரமும் அவர் பேச மாட்டேன்றார். நான் இத்தனை வருஷம் சபைக்கு போறேன், ஒரு நாள் கூட என்கிட்ட ஆண்டவர் பேசுறதில்ல. எப்படி பேசுவார், எப்படி பேசுவார்? நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே உங்கள் ஜெபத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். குடும்பத்தில் ஜெபத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். ஒரே ஒரு வரியிலே ஜெபித்து முடித்து விட்டு, கர்த்தரின் தேவையை சந்திக்கல, 2018 எனக்கு ஆசீர்வாதமா இல்லை என்று சொல்லி நீங்கள் கடந்த ஆண்டை போல குற்றம் சாட்ட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம்னா என்னன்னு சொல்லி தருகிறார். முதலாவது உங்க வாழ்க்கையில ஜெபம் என்றால் அறிக்கையிடுதல் வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, என்ன வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். ஐ ஹாவ் டு கன்ஃபஸ். ஜெபத்துக்கு முழங்கால் போட்டவுடனே, ஆண்டவரே என்னென்ன ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரே இல்ல போன வாரம் உமக்கு பிரியமில்லாம ஏதாவது செய்திருப்பனா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் உங்கள் ஜெபத்திற்கான முதல் அஸ்திபாரம். ரெண்டாவது, அந்த அறிக்கையை முடித்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே கடந்த ஆட்கள் எல்லாம் கிருபையா கொண்டு வந்தீங்க, இந்த வருடத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ரெண்டாவது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். மூன்றாவது, ஆண்டவருக்கு நீங்கள் துதி ஆராதனை செலுத்த வேண்டும். ஆண்டவரே நீர் எத்தனை பெரியவர், ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு துதி ஆராதனை. கடைசியாக செய்யக்கூடியது தான், உங்க விண்ணப்பமும் வேண்டுதலையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம். முதல்ல இப்பதான் சொன்ன ஆண்டோடைய வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும். அதுக்குள்ளேயே காத்திலே போயிருச்சு. முதல்ல அறிக்கையிடுதல், எல்லாம் சொல்லுங்க சத்தமாய், முதல்ல அறிக்கையிடுதல், ரெண்டாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல், மூன்றாவது ஆண்டவரை துதித்து ஆராதித்தல் ஜெபத்தில் நீங்க செய்ய வேண்டியது, நான்காவது விண்ணப்பம் வேண்டுதலை நீங்கள் ஆண்டவரிடத்துல கொண்டு போகணும். இப்படி செய்கிற ஜெபம் நான் சொல்றேன், 5 நிமிஷத்தில் முடிக்க முடியாது. இட் டேக்ஸ் ஆஃப் அன் அவர் டு ஃபினிஷ் யுவர் ப்ரேயர். அரை மணி நேரம் ஆக ஒரு ஜபத்தை முடிப்பதற்கு இதன்படி செய்ய ஆரம்பித்தா, இந்த அரை மணி நேரம் முடிக்கும் பொழுது உங்க கண்ணெல்லாம் கண்ணீரா இருக்கும். ஆண்டவர் தொடுவதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்வீர்கள். இன்றைக்கு 1 நிமிஷம் 30 வினாடி ஜபித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, உன் வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் உன்னுடைய ஜபத்தின் விதத்தை நீ மாற்ற வேண்டும். யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ப்ரேயர் லைஃப் into the way that God hears. கர்த்தருக்கு விருப்பமாய் கர்த்தரை நேசிக்கக்கூடிய ஒரு ஜெபம். பல வருஷமா பாஸ்டர் நான் கிறிஸ்தவனா தான் இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், நல்லது, ஆனால் ஜெபத்தை இந்த வருடத்தில் இப்படி மாற்றி பாருங்கள். Turn your prayer into this way. முதல்ல ஆண்டவரை போகும்போது, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், ரெண்டாவது ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளுக்காக, மூன்றாவது உம்மை போல நல்லவர் இல்லை, நான்காவது ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்கு, இந்த சதிங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நான் முதல்ல எடுத்தவனே ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவைகள் எல்லாம், ஒரு மிக்சி தேவைப்படுது ஆண்டவரே,
ஒரு கிரைண்டர் தேவைப்படுது ஆண்டவரே. என்னப்பா வந்த உடனே ஆரம்பிச்சு, ஒருவேளை ஆண்டவராக இருந்தார்னா இதான் கேட்டிருப்பார், என்னப்பா வந்த உடனே வருஷம் முதல்லவா? இல்லை ஆண்டவரே, பக்கத்து வீட்டில் இட்லி குண்டா ரொம்ப பெருசாக இருக்கு, எனக்கு அதை விட கொஞ்சம் பெரிய இட்லி குண்டா வேணும். Many prayers are like this. பலருடைய ஜெபம் இப்படி தான் இருக்கு, ஒப்பிட்டு ஜெபிக்கிறார். They compare. They don't pray at all. இதே ஒரு ஜெபம்னு சொல்லி ஆண்டவர் என்ன நினைப்பார்? இன்னைக்கு கேட்டால் நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், ஆவிக்குரிய வேதத்தில் நான் பல வருஷமாய் வளர்ந்திருக்கிறேன். இல்லை, இஃப் யூ டிட் சேஞ்ச் யுவர் ப்ரேயர், யூ ஆர் நாட் லேர்ன்ட் ஆர் யூ ஆர் நாட் க்ரோன் அப், நீங்கள் வளரவே இல்லைங்க. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் பாருங்கள், சின்ன சின்ன காரியத்துக்கு, சின்ன சின்ன காரியம், ஸ்மால் திங், அவங்களால நிற்க முடியல கிறிஸ்தவத்தில், ஓடிடுறாங்க. ஏசப்பா வேண்டான்னு ஓடுறாங்க. ஏன்? அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் அவங்க ஜெபித்ததில்லை, அதனால தாங்க சத்தியத்தை விட்டு ஓடி போகிறாங்க. எந்த மனுஷன் தன் வாழ்க்கையில் உண்மையாக ஜெபிக்கிறானோ, இந்த ஜீவனுள்ள தேவனை ஒரு நாளும் அவன் விடவே மாட்டான், அவரும் அவனை இவனை விடவே மாட்டார். யார் உண்மையாக ஜெபிக்கிறாங்களோ, இவரும் ஆண்டவரை விட மாட்டார், என் ஆண்டவரும் அந்த ஜெபிக்கிறனை செய்ய மாட்டார், விடவே மாட்டார். இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு ஒரு கணவன் மனைவியோடு பேசி கொண்டிருக்கும் போது கேட்டேன், எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் என்ன செய்யறதில்ல, ஜெபிக்கிறதே இல்லை பாஸ்டர், வி டோன்ட் ப்ரே. அப்போ நான் சொன்னேன், இந்த வருஷத்தில் நீங்கள் எதுக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரே ஒரு தீர்மானம், நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து என்ன செய்வோம், ஜெபிப்போம். இதுவரைக்கும் ஜெபிக்கவே இல்லை பாஸ்டர், நாங்கள் ஜெபமே எங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கணும். எந்த குடும்பம் ஜெபிக்குதோ, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற ஈசாக்குடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா, அவங்க குடும்பமாய் ஜெபித்தார்கள். ஈசாக்கு மனைவிக்காக ஜெபித்தான், மனைவி ஈசாக்காக ஜெபித்தார்கள். தேர் ஷுட் பி எ ஃபெலோஷிப் இன் ப்ரேயர். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நானும் மனைவியுமாக சேர்ந்து ஜெபிப்போம். ஈசாக்கு 100% ஆசீர்வாதத்தை பெற்றதற்கான அஸ்திபாரம் அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எழுதி கொள்ளுங்கள், நான் ஜெபிக்க வேண்டும். ஈசாக்குடைய வாழ்க்கையில் அடுத்ததாக பார்க்கலாம். ஆமென். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 100% ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்தார் என்று பார்க்கலாம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு குடியிரு. ஏன் ஆண்டவர் எகிப்துக்கு போக வேணான்றார் சொல்லுங்களேன், உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏன் ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து நீ எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னார் சொல்லுங்களேன், ஏன் போக வேண்டாம் சொன்னார், எகிப்துக்கு நீ போயிடாதன்னு ஏன் சொன்னார் சொல்லுங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு, பக்கத்தில் இருக்கோம் கேளுங்க, ஏன் எகிப்துக்கு போல பாஸ்டர்? அவன் பாட்டுக்கு எகிப்துக்கு போகலன்னா நான் என்ன பாஸ்டர் பண்ணுவேன், கூப்பிட்டு வச்சு நான் எகிப்து, அவர் போகலன்னா நான் என்ன பாஸ்டர் பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஏற்கனவே இவங்க அப்பா எகிப்துக்கு போய் என்ன செய்திருக்கிறாரு, என்ன வந்துச்சு எகிப்துக்கு போகும்போது? முதல்ல ஆபிரகாம் எகிப்துக்கு போனவுன்னா செய்தது என்ன? போன வருஷம் கத்தி கத்துசா ஆபிரகாமை பற்றி செய்தியை கேட்டோமே, வாயில் என்ன வந்துச்சு? பொய் வந்துச்சு. யாரை சொன்னா? மனைவியை பார்த்து சகோதரினா. அதுக்கப்புறம் வரிசை அவனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அவனை எச்சரித்தார், நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்லுகிற இடத்துல இரு என்று சொல்லி அவனை உட்கார வைத்தார். இவனுடைய வாழ்க்கையில் 100% ஆசீர்வாதத்தை பார்த்ததற்கான அஸ்திபாரம் எது தெரியுமா? இன்னொன்று, அவன் எப்பொழுதுமே ஆண்டவருக்கும் கீழ்ப்படித்தான், பெற்றோருக்கும் அவன் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். ஹீ ஒபேட் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அடுத்தது, அவங்க அப்பா வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். பலிபீடத்தில் தூக்கி நல்லா கவனிங்கள், ஈசாக் என்ற மனிதனை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். அவங்க அப்பா 3 நாள் பிரயாணம் பண்ணி அங்கு மலையில் போய் அவனை பலியிடுவதற்கு எல்லாத்தையும் செட் பண்ணி அவனை கையை காலை கட்டி அவனை தூக்கி அந்த பலிபீடத்தில் வைத்தார். ஈசாக் என்ன செய்தான்? ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பாவை பார்த்து, என்னப்பா என்னை இப்படி ஏமாத்தி என்ன செய்தீங்க? நான் யோசித்தேன், நம்ம பிள்ளைங்க இல்லை நானாக இருந்தால் நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க தெரியுமா? உனக்கு வேணா என்ன செய்ய பலிபீடத்தில் சொல்லுங்களா, இது ப்ராக்டிக்கலாக ஸ்பீக்கிங், உங்களுக்கு வேணா பலிபீடத்தில் என்ன செய்யுங்க, படுத்துக்குங்க. இந்த பலிபீடத்தில் வைக்கிறதெல்லாம் என்கிட்ட என்ன செய்யாதீங்க, வச்சுக்காதீங்க, இதோட லிமிட்டு என்ன செய்யுங்க, நிறுத்திக்கிங்க. இதுவரைக்கும் கூட்டிகிட்டு வந்தீங்க ஆடு பலியிடலாம் நீங்கள் நல்லா இருந்துச்சு, ஆனால் என்னையே பலிபீடத்தில் வைக்கணும்னு சொன்னீங்க பாருங்க, அதோட உங்கள் லிமிட் என்ன செய்யுது, நிற்குது, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு வந்துடும் என்ன வந்துடும்,
பிரச்சனை வந்துடும். இதுதாங்க நம்முடைய வார்த்தையாக இருந்திருக்கோம். ஆனால் ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மனிதன் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்தான், தன்னையே முழுவதுமாய் அர்ப்பணித்தான் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் 100% ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே கீழ்ப்படிய நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? பிலிப்பிய 2:8 சொல்லுகிறது, என் ஆண்டவர், வாசிக்கலாம் பிலிப்பிய 2:8, இயேசு தன்னை தாழ்த்தி எப்படி கீழ்ப்படினார் என்று பார்க்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாரா? தாழ்த்தினார். இங்க ஈசாக்கு பலிபீடத்தில் வைக்கும் பொழுதும் வாயை திறக்கல, கல்வாரி சிலுவையை நமக்காக ஜீவனை சிந்தும் போது கூட என் இயேசு வாய்களை திறக்காமல் தன்னையே அர்ப்பணித்த ஒரு ஜீவனுள்ள தகப்பன், முற்றிலும் கீழ்ப்படிந்தார். ஒருவேளை இயேசு நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், நீங்க பிதாவே வேற ஏதாவது வழியை பார்த்துக்குங்க, என்னால ஜீவனெல்லாம் விட முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரா? தனக்கு ஜீவன் இருக்கும் வரை தன்னை தாழ்த்தினார். இந்த நாட்கள்ல நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? அவருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க முடியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15:14 வாசிங்கள், கீழ்ப்படிதலுக்கான இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றபடி நீங்களும் நான் நடக்கலனா, வி ஆர் எனிமீஸ் டு காட். நல்ல கவனிங்கள், யார் ஆண்டவர்படி செய்கிறாங்களோ, அவர் சொல்றபடி செய்கிறாங்களோ, அவருக்கு சிநேகிதராக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு எதிராய் செய்கிறவர்கள் அவருக்கு சிநேகிதராய் இல்லாமல் போகிறார்கள். தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இந்த வருஷம் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? போன வருஷம் வரைக்கும் விட்டதெல்லாம் போன காரியங்கள் எல்லாம் முடிந்து போனது. ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் முழுமையாக ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஈசாக்கு பலிபிடத்தில் வைக்கும் பொழுது வாய் திறக்கவில்லை. கல்வாரி சிலுவையில் இயேசு கரங்களை ரெண்டையும் விரித்து தன் ஜீவனையே கொடுக்கும் பொழுது கூட அவரும் அவருடைய வாழ்க்கையில் வாய் திறக்காமல் முற்றிலும் கீழ்ப்படிந்தார். யாருக்காக? எனக்காக. எனக்காக ஒரு இயேசு கீழ்ப்படிந்திருக்கிறார். அவருக்காக, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படி? இன்றைக்கு உலக மனிதனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும் என்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்தை நாம் ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 26:16 வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நிறைவு பகுதிக்கு வருகிறோம். அபிமலேக் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் ஆனாய் என்றான். அதே பாருங்கள் கீழே 19:19 பாருங்கள், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 21:1 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். 22:2 பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இந்த 100% ஆசீர்வாதம் பெற்ற இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நாளும் வாக்குவாதம் செய்யவில்லை. எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யலை? வாக்குவாதம் செய்யலை. இவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் கர்த்தர் இவன் கூட இருந்தார், இவன் செழிக்க ஆரம்பித்தான், இவன் எதெல்லாம் தொட்டானோ அதெல்லாம் வாய்க்க ஆரம்பித்தது. ஆனால் எல்லாவற்றையும் மற்றவர்கள் இவனிடத்துல இந்த எடுத்து இவனை விரட்டி விட்டார்கள். ஒரு நாள் கூட அவன் வாழ்க்கையில் அவன் வாக்குவாதம் செய்யவில்லை. இன்றைக்கு இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் 100% ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்மை விட்டு தூக்கி எறிய வேண்டியது வாக்குவாதத்தை தூக்கி எறிய வேண்டும். இன்றைக்கு பலருடைய குடும்பத்தில் வாக்குவாதம் 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 பேசி 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 இன்றைக்கு அந்த பேசின வார்த்தைகள் தான் முழுவதுமாக இருக்கிறது. இன்றைக்கு மனுஷனோடு அதிகமாக பேசிட்டீங்கன்னா ஆண்டவரோடு நீங்கள் பேச முடியாது. இன்றைக்கு வாக்குவாதம் உங்களை தேவனிடத்திலிருந்து தடை செய்கிறதா? ஈசாக்கு தன் வாழ்க்கையில் ஒரு நாளும் வாக்குவாதம் செய்யவில்லை. இந்த சுவாபம் உங்களுக்கு இருக்கோனா இன்றைக்கி ஆண்டவற்றை கேட்கணும், ஆண்டவரே வாக்குவாதத்தை என்னை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய காரியங்களுக்கெல்லாம் வாக்குவாதம், சின்னதாக ஒரு காரியம் அதற்கு சண்டை. இன்றைக்கி பக்கத்து வீட்டில் ஒரு முருங்கைக்காய் என்ன செய்யுது சொல்லுங்களேன் பாஸ்டர், எடுத்துக்காட்டு சரியில்லையே பாஸ்டர், என்ன செய்யுது? ஒரு முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காய் நீ எப்படி என் வீட்டு முருங்கைக்காய் என்ன செய்யலாம்? இப்போ ஒரே ஒரு முருங்கைக்காய் வேணா, ஒரு 5 எக்ஸ்ட்ரா வாங்கி நீ பறித்த முருங்கைக்காவை முதல்ல என் வீட்டில் என்ன செய், கொண்டு வந்து வை.
சாதாரண காரியம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்குவாதம் செய்கிற ஒரு ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னா 100% ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. 2017 வரை நீங்கள் வாக்குவாதம் செய்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு 2018 ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றான் என்றால் அவன் வாழ்க்கையில் ஒரு நேரம் கூட மற்றவர்களோடு அவன் வாக்குவாதம் செய்யவில்லை. இது யார் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டான்? அவருடைய பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். வாசியுங்கள் ஆதியாகமம் 13:8 வாசியுங்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்மைப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் யாரு சகோதரர். இன்னைக்கு பெற்றோர் சொல்றாங்க, என் பிள்ளை என்ன செய்து ரொம்ப வாயாடுது பாஸ்டர், என்ன செய்து ரொம்ப வாயாடு. யார்கிட்ட இருந்து வந்தது? என்ன பாஸ்டர் கடைசியில் என்னையவா சொல்லிட்டீங்க நீங்க? யார்கிட்டருந்து வந்தது? தானா பக்கத்து வீட்டில இருந்தா வந்தது? யார் நம்ம வாயாடி இருந்தோம் நம்ம வாக்குவாதம் பண்ணா அது பிள்ளை என்ன செய்யும்? அவங்க அப்பா வாக்குவாதம் பண்ணல, ஈசாக்கு அவன் வாழ்க்கையில் வாக்குவாதம் செய்யவில்லை. தேவஜனமே, நீங்க பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர், ஷோ எ குட் எக்ஸாம்பிள் டு யர் சில்ட்ரன். உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்தா என் பெற்றோர் ஒரு நாள் வாக்குவாதம் செய்கிறவர்கள் அல்ல என்கிற அடையாளத்தை நீங்கள் உண்டு பண்ணி இருக்கிறீங்களா? இல்லை உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து வேறு அடையாளத்தை காண்பிக்கிறார்களா? ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். 2017 வரை ஒருவேளை வாக்குவாதம் செய்து சண்டையினால் நீங்கள் நிரம்பியிருப்பீர்கள் என்றால் இந்த பெரிதான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் இந்த காரியத்தை உங்களை விட்டு எடுத்து போட வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் இந்த வருஷத்தில் வாக்குவாதம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே எடுத்துக்கிறாங்களா? முருங்கைக்காவா? ரெண்டு முருங்கைக்காய் நான் எக்ஸ்ட்ரா என்ன செய்வேன் நான் பாஸ்டர் ஒன்று போனால் போதும், நான் வேற போய் வாங்கி வைக்கணுமா? சொல்லுகிறேன், வாக்குவாதத்தை நிறைவு செய்யணும்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலர் நம்மை வாக்குவாதத்திற்காக இழுக்கிற நிலையில் இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் எந்த மனுஷன் வாக்குவாதம் செய்யலையோ அந்த மனுஷனாகிய ஈசாக்கோட தான் தேவன் இருந்து அவன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார், கர்த்தர் அவனை 100% ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில் என்ன வறட்சி வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் தேவனோடு ஜெபிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, முழங்கால் பணியிடுகிறவர்களாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை 100% ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 26 ஈசாக்கு தன் வாழ்க்கையில் 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கான 26:25 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து 26:25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தானாம்? தொழுது கொண்டான். நல்லா கவனிங்கள், இவன் 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கான காரணம் அவன் வாழ்க்கையில் முதலாவது தியானிக்கிறவனாக இருந்தான், ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் அவன் நல்ல ஒரு ஜெபிக்கிறவனாக இருந்தான், அப்புறம் மனைவியை அதாவது திருமணம் பண்ணிக்கொண்டு அவளை நேசிக்க ஆரம்பித்தான். அவருடைய வரிசையாக அவனுடைய குணநலம் வரும்பொழுது இறுதியாக 100% பெற்றுக்கொண்டதற்கான அஸ்திபாரம் அவனுடைய பலிபீடம் கட்டப்பட்டிருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இஸ் ஆல்டர் வாஸ் பில்ட். அந்த பலிபீடத்தை கட்டிதான் தேவனுக்கு தேவனை ஆராதித்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு எது தெரியுமா பலிபீடம்? நல்லா கவனிங்க தேவஜனமே, எது உங்களுக்கான பலிபீடம் என்றால் உங்க இருதயம்தான் ஆண்டவருடைய பலிபீடமாக இருக்கிறது. தேவனும் மனிதனும் சந்திக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? உங்க இருதயமாக இருக்கிறது. இந்த பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கா? இந்த பலிபீடம் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கா? இன்னைக்கு 100% ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா உங்க இருதயமாகிய பலிபீடம் ஜெபத்தினால அது கட்டப்பட வேண்டும். ஒருவேளை கடந்த 2017 வரை வாக்குவாதத்தினால அந்த பலிபீடம் இடிந்து போயிருக்கோனா, பிரச்சனையினால கவலையினால இடிந்து போயிருக்கோனா, இன்னைக்கு நீங்க ஜெபத்தினால மீண்டும் அந்த பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஈசாக்கு அந்த பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டாராம். புதிய தரிசன சபையோ எந்த சபையோ இல்ல, நீ ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை துதிப்பான்னு சொல்லல. அவன் பலிபீடத்தை கட்டினான் யார் இடத்திலிருந்து பார்த்தான் என்றால் அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றோரா இருக்கிற நீங்க உங்க பிள்ளைகளுக்கு காண்பிப்பது என்ன? ஆராதனை குறித்த அடையாளத்தை காண்பிக்கிறீங்களா? பலிபீடம் கட்டப்பட வேண்டும், இந்த இருதயம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்கிற அடையாளத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறீங்களா? 100% ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆனால் அதை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பலிபீடம் தேவன் பக்கமாய் திரும்பப்பட வேண்டும். பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கா? வாக்குவாதத்தினால் உடைக்கப்பட்டிருக்கா? அது மாத்திரமல்ல, கீழே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவன் மன்னிக்கிற சுவாபம் உள்ளவனாக இருந்தான். வாழ்க்கையில் என்ன செய்தான்? அவன் மன்னித்தான். இவனை விரட்டி விட்டாங்க,
அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யல, மீண்டும் அவங்க எல்லாம் ஆண்டவர் இவங்க கிட்ட இருக்கிறார் என்பதை பார்த்து அவர்கள் எல்லாரும் திரும்பி வந்தாங்க. திரும்பி வரும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை சிலுவையில், முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். லார்ட் ஃபர்கிவ் தம், இவர்களை மன்னியுங்க. இத்தனை வருஷம் உங்களோட வாக்குவாதம் செய்தவங்களை இன்னைக்கு நீங்க மன்னிக்க முடியுமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? இந்த பலிபீடம் கட்டப்படும் என்றால் 100% ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.